ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிங்க் லைஃப் ஸ்டைல் தமிழ். இப்போ வந்து கடக்கடன் வந்து ஒரு சின்னதாக ஒரு ரெசிபி வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இது முடிச்சுட்டு நம்ம வந்து வெளியே போகிறோம், குழந்தைங்களுக்கு வந்து ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும், ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரசம் பொடி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரகம் வந்து ஒரு கப் வந்து எடுத்திருந்தேன். அது வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிட்டேன். எந்த அளவுக்கு சீரகம் எடுக்கிறோமோ அதே அளவு வந்து பார்த்திங்கன்னா மிளகும் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு கப் சீரகம்னா ஒரு கப் மிளகு வந்து எடுத்துக்கணும். ஈக்குவல் குவான்டிட்டி எடுக்கும்போது சூப்பராக இருக்கும், ரசம் வந்து கடைசி பைட் வரைக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ரெண்டுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாய் வந்து மூணு எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ரசம் செய்யும் போதே வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் வந்து கிள்ளி போடுவோம், பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மூணு காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணுவாங்க, பட் நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். ஏன்னா குழந்தைக்கு வந்து ரசம் கொடுக்கறதால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணுவேன். இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணியாச்சு. ஏன்னா வந்து எல்லாமே வந்து ஆயில் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் தான் நமக்கு ரசம் பொடி வந்து ரொம்ப நாள் வந்து கெடாமல் நல்லாயிருக்கும். இல்லைனா சிக்கு வாடை வந்துடும் எண்ணெயெலாம் சேர்த்தா. நம்ம வாங்கிட்டு வர கருவேப்பிலை வந்து நிறைய வாங்கிட்டு வந்துட்டோன்னா காஞ்சி போச்சுன்னா சில பேர் என்ன பண்ணுவோன்னா எடுத்து போட்டுருவோம். அந்த மாதிரி எடுத்து போடாமல் ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரசம் பொடி ரெடி பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருந்த கருவேப்பிலை தீர்ந்துடுச்சு, ஸோ நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருவேப்பிலை வந்து எடுத்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதையுமே பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பவுட்ரு பண்ணும்போது நல்லா பவுட்ரு ஆகும், பச்சையாக சேர்த்துட்டோன்னா அங்கங்கே அப்படியே திப்பி திப்பியாக ஆகிடும். ஸோ அதனால் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் பார்த்திங்களா ஒன்று பாதிமாக அரைச்சிப்பாங்க, அந்த மாதிரி நான் அரைக்க மாட்டேன், நல்லா பவுட்ரா வந்து அரைச்சிடுவேன். நம்ம வந்து ரசம் வைக்கும்போது சூப்பராக மனமாக இருக்கும். இந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து கொஞ்ச நாளே போயிடுமா அப்படின்ற பயம் இருக்கும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இந்த மாதிரி தான் நான் செஞ்சிட்ருக்கேன். எனக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து போனதே கிடையாது, சூப்பராக இருக்கும். கடைசி ஸ்பூன் வரைக்குமே பார்த்திங்கன்னா அந் அப்போ அரைச்சி வச்சோமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா பாப்பாக்கு ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்லர் வந்து போயிருந்தோம். எனக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பாப்பா வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு ஹேர் கட் பண்ணி விடுங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஹேர்லாம் பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்குது, எந்த ரொம்ப லென்த்தாக இருக்குது, எனக்கு பிடிக்கல, ஷார்ட்டாக என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. எனக்கு இதில் சுத்தமாக ஈடுபாடே இல்லை. ஏன்னு பார்த்திங்கன்னா என் பொண்ணோட ஹேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளது வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப லென்த்தாகவும் இருக்கும், அழகாக இருக்கும். அவளோட ஹேர் டெக்ஸ்சரே வந்து ஸ்மூத்னிங் பண்ண மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி மூவியில் அந்த பொண்ணை கட் பண்ணியிருந்த ஹேர் ஸ்டைல் தான் இது. ஃப்ரண்ட்டில் ஒரு ஹேர் பேண்ட் போட்டுட்டு அழகாக சைடில் வந்து ஃப்ரீ ஹேர் விட்டுருப்பாங்க பார்த்திங்களா, அந்த ஹேர் ஸ்டைல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம எதுவுமே சொல்லித்தர தேவையில்லை, அவங்களே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணுறாங்க. அந்த லக்ஷ்மி மூவியில் பார்த்திங்கன்னா நிறைய சாங்ஸ் வந்து என் பொண்ணுக்கு பிடிக்கும், அதை பார்த்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டு அந்த பொண்ணை நல்லா நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஹேர் ஸ்டைல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணுற அளவுக்கு நல்லா டெவலப் ஆகியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹேர் கட் பண்ண ஓகே சொல்லியிருந்தேன். இந்த ஹேர் கட் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அவள் ரொம்ப லைக் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்த பார்லரில் ஒர்க் பண்ணுறவங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க உங்கள் பொண்ணு ரொம்ப க்யூட்டாக வந்து அமைதியாக உக்காஞ்சிட்ருக்கா, நல்லா ஒபே பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து கேட்ட ஹேர் ஸ்டைல் அப்படின்றனால அவங்க வந்து ஒபே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அவங்க எடுத்த உடனே ஹேர் கட் பண்ணல, பாப்பாவோட ஹேரில் வந்து நிறைய ஆயில் அப்ளை பண்ணியிருந்ததால் ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வீடியோ தான் ஃபஸ்ட்டு நான் காட்டியிருப்பேன். அதுக்கப்புறமா தான் ஹேர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 400 ருபீஸ் ஆச்சு. ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு 150 ருபீஸ் தான், ஹேர் கட் பண்ணுறதுக்கு 250. மொத்த டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 400 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணிவிட்டு வந்திருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போனோம். பட் நான் ரொம்ப பயந்துட்டேன், ரொம்ப அழுவானோ அப்படின்னு நினச்சேன். கொஞ்ச நேரம் ஃபஸ்ட்டு அழுதான், ஃபஸ்ட்டு உட்காரவே இல்லை. அதுக்கப்புறமா உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் பேபி ஷார்க் பார்த்தவொடனே அவங்க பாட்டுக்கு ஃபோன் பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கட் பண்ணி விட்டுட்டாங்க. இதுதான் என் பொண்ணோட ஃபைனல் லுக். அங்கேயே ஹேர் கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்டில் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் என் பையனுக்கு ஹேர் கட் பண்ணிட்டு இருந்ததால் நான் வந்து அவளை வந்து கவனிக்காமல் விட்டுட்டேன், இல்லைனா அந்த ஸ்டில் வந்து எடுத்துருப்பேன். பட் இதுதான் ஃபைனல் லுக் அவளது. நான் வந்து மறுநாள் ஸ்கூல் போகிறதால இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டை ஜடை போட்டு அனுப்புகிற மாதிரி இருந்தது. இப்போ பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியான ஹேர் ஸ்டைல்லாம் வந்து பண்ணிட்டு போவாங்க, இனிமேல் அவங்களோட விருப்பம்தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என் பையனோட கிளிப்ஸ் வந்து நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் ஃபோனில் வந்து எடுத்திருந்தேன், அது கிடச்சிருந்தா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உள்ள நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.